24 மறுபடியும் திருமா வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு கண்டிப்பாக போவார். எந்த கொம்பனாலும் எந்த மதவாத சக்திகளாலும் அதை தடுக்க முடியாது. திருமா தோல்வி அடைந்தால் அது தமிழ்நாட்டின் தோல்வி. சமூக வலைதளங்களை யார் சிறப்பாக கையாளுகிறார்களோ அவர்கள்தான் இனிமேல் போலோச்ச முடியும், வெற்றி பெற முடியும், குறைந்தபட்சம் ஒரு கடும் போட்டியவாது கொடுக்க முடியும். பாஜகவின் ஆபத்துக்களை, எப்படி தமிழ்நாட்டை பாஜக சர்வநாசம் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக 26 சட்டமன்ற தேர்தலில் விசைக்க உதவி இல்லாமல் தமிழ்நாட்டில் எவரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலையை ஏற்படுத்த முடியும். அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். 4 சீட்டு 10 சீட்டுக்கு போய் மற்ற கட்சிகளிடம் கேட்கக்கூடிய நிலை மாறி நீங்கள் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். 24 மட்டும் உங்களுடைய பயணம் நின்றுவிடக் கூடாது. 26 நோக்கி உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். திருமாவளவன் அவர்களை 99ஆம் ஆண்டிலிருந்து நான் அறிவேன். நான் அறிந்த தலைவர்களில் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக சிந்தனை தெளிவோடும் கொண்ட கொள்கையில் உறுதியோடும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர். நம்முடைய திருமா அவர்கள் தான். இதற்கு முன்பு பேசிய ரவிக்குமார் அவர்கள் சொன்னது போல 99ஆம் ஆண்டு காலகட்டத்தில் துவங்கிய பல கட்சிகள் இன்று காணாமல் போயிருக்கின்றன, அல்லது வெவ்வேறு விதமாக அலங்கோலமாய் கிடக்கின்றன. ஆனால் இந்த மாறி வரும் காலங்களுக்கேற்ப தன்னையும் தன்னுடைய கட்சியையும் தகவமைத்து கொண்டு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் தலைவர் நம்முடைய திருமா அவர்கள்தான். எவ்வளவோ கடுமையான சோதனைகள், நெருக்கடிகள் இவற்றுக்கு மத்தியில் அவர் இன்று கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலாகட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், கூட்டணி கட்சிகளுடன், பெரிய கட்சிகளுடன் பேரம் பேசி எவ்வளவு தூரம் இடங்களை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு சீட்டு வாங்கி கட்சியை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு பணி. அதுவும் கடந்த 9 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இந்தியா முழுவதிலும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் அநேகமாக அனைத்து தலித் தலைவர்களும் பிஜேபியோடு ஐக்கியமாகி போனார்கள். எந்த விதமான ஆசை வார்த்தைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் அஞ்சாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய திருமா அவர்கள்தான். கடந்த சில ஆண்டுகளில் அவர் மீது எனக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்பது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஏனெனில் எத்தகைய நெருக்கடிகளுக்கு அவர் உள்ளானார், உள்ளாகி கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்கு அறிவேன். அவர் பல விஷயங்களை வெளியில் சொன்னதில்லை, எனக்கு தெரியும். என் அளவில் கூட எனக்கு தெரியும், தெரியாததும் அதிகம். ஆகவே இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இன்று நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவின் அச்சுறுத்தல்களுக்கும் ஆசை வார்த்தைகளுக்கும் அடிபணியாமல் கொண்ட கொள்கையில் உறுதியுடன் மதசார்பற்ற அணியில் உறுதியாக நடை போடக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய திருமா அவர்கள்தான். அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் அவரை குறிவைத்திருக்கின்றன. எப்படியாவது 2024 தேர்தலில் அவரை தோற்கடித்து விட வேண்டும் என்று பல முனைகளிலும் வேலை செய்கிறார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. 24 மறுபடியும் திருமா வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு கண்டிப்பாக போவார். எந்த கொம்பனாலும் எந்த மதவாத சக்திகளாலும் அதை தடுக்க முடியாது. திருமா தோல்வி அடைந்தால் அது தமிழ்நாட்டின் தோல்வி. திருமா தோற்று போனால் அது மதவாத சக்திகளின், மதசார்பற்ற செக்யூலர் போர்சஸ் அவர்களுடைய தோல்வி. ஒரு தனி மனிதனை இவ்வளவு தூரம் புகழ்வதா என்று கேட்கலாம். அவர் தனி மனிதர் அல்ல, ஒரு சித்தாந்தத்தின் பிரதிநிதி. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலைமை இன்றைக்கு நாடு முழுவதும் எப்படி இருக்கிறது, ஏன் தமிழகத்திலும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆகவே திருமாவின் வெற்றி என்பது
ஒடுக்கப்பட்ட மக்களின், மதசார்பற்ற மக்களின் முற்போக்கு சக்திகளின் வெற்றி. இதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அதனால்தான் அவரை சித்தாந்த எதிரியாக பாஜக பார்க்கிறது. தமிழ்நாட்டில் பாஜகவின் சித்தாந்தங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக, அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர் நம்முடைய திருமா ஒருவர் தான். ஐடியாலஜிக்கலா, அதாவது சித்தாந்த ரீதியா சிம்ம சொப்பனமாக பாஜகவுக்கு சங்க பரிவாரத்திற்கு நம்முடைய திருமா இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இந்த முகவர்கள் கூட்டம், வாக்குச்சாவடிகள் அவற்றை கையாள்வது, பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தேர்தல் அரசியலில், வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதனுடைய முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், திமுக அதிமுக இரண்டு மாபெரும் கட்சிகளும் இந்த பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 68,000 பூத் கமிட்டிஸ் இருக்குது. இந்த 68,000 பூத் கமிட்டிஸை மேனேஜ் பண்ணக்கூடிய, அதில் பிரதிநிதிகளை வைத்திருக்கக்கூடிய கட்சிகளாக இந்த இரண்டு கட்சிகள் தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு இணையாக நம்முடைய விருதுகள் சத்தைகள் கட்சியும் வளர வேண்டும். தோழர் திருமா அதை உறுதிப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இதில் உள்ள சவால்களையும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வளர வேண்டும். இன்றைக்கு கூட்டணி இருக்கலாம், கூட்டணிகள் கண்டிப்பாக தேவைதான். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய கட்சி. இன்றைக்கு அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைத்து 2019 வெற்றி பெற்றது. 24 கண்டிப்பாக வெற்றி பெறும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய வளர்ச்சியை, தன்னுடைய முன்னேற்றத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த வாக்கு சாவடி முகவர்களுடைய இந்த கூட்டமைப்பு, இத்தகைய கூட்டங்கள், பயிற்சி பாசறைகள், பட்டறைகள் வந்து பெரிய அளவில் உதவும். இது வந்து ஏதோ கூடினோம் கலைந்தோம் என்று நீங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு முக்கியமானது. அப்படி என்றால் வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நம்ம பயணிக்கணுமா? மற்ற நேரங்களில் என்ன பண்ணுறதுன்ற கேள்வி வருது. இப்போ என்ன, தேர்தல்களுக்கு எலெக்ஷன்ஸ்க்கு இன்னும் 6-7 இருக்கிறது. இப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களுடைய பகுதிகளில் எந்தெந்த முகவர்கள் எந்தெந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறீர்களோ, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உள்ளூர் நிலவரங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், படிக்க வேண்டும். குறைந்தது உள்ளூர் செய்திகளையாவது நீங்கள் படியுங்கள். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானது. பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து. அதில் வந்து எதிர்த்தரப்பு இந்த முறை எந்த எல்லைக்கும் போவார்கள் தோற்கடிப்பதற்கு. அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி என்றால் தேர்தல் நேரத்தில் மட்டும் பணியாற்றுவது என்பது இருக்கக்கூடாது. இப்பொழுதிருந்தே பணியாற்ற வேண்டும். தொடர்ச்சியாக நீங்கள் உள்ளூர் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களில் சமூக வலைதளங்களில், சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. சோஷியல் மீடியாவை எப்படி, சமூக வலைதளங்களில் எப்படி பங்கு பெறுவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள்லாம் யூடியூப்பில் வீடியோஸ் பார்ப்பீங்க, அது போதாது. நீங்களே வந்து சிறிய வீடியோஸ் எடுத்து அனுப்பணும், ஷார்ட்ஸ் வாங்க. இப்போ எல்லாரும் வந்து படிக்கிறத விட பார்க்கறது தான் அதிகமாக இருக்குது. கற்றலினும் கேட்டல் நன்று. ஸோ சிறிய அளவில் இந்த பணிகளை நீங்கள் தொடங்கணும். அதாவது சமூக வலைதளங்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து சோஷியல் மீடியா இங்கே இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர்களை கலந்தாலோசித்து நீங்கள் சமூக வலைதளங்களில் உங்களுடைய பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும். ஏன்னா சமூக வலைதளங்களில் பங்களிப்பு இல்லை என்றால் நீங்கள் இன்றைக்கு அரசியல்வாதியாக இருக்கவே முடியாது. இதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பேப்பரில் எழுதுறது, டிவியில் நியூஸ் பார்க்கறது, இவை போதாது. பிஜேபியோட வெற்றிக்கு, நம்முடைய சித்தாந்த எதிரிகளின் வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணம், அவர்கள் சமூக வலைதளங்களை மிக நன்றாக சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள். ஆகவே நாம் நம்முடைய எதிரிகளிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். சமூக வலைதளங்களை யார் சிறப்பாக கையாளுகிறார்களோ அவர்கள்தான் இனிமேல் இந்திய அரசியலில் கோலோச்ச முடியும், வெற்றி பெற முடியும், குறைந்தபட்சம் ஒரு கடும் போட்டியாவது கொடுக்க முடியும் தங்களுடைய எதிரிகளுக்கு. ஆகவே நீங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும்.
அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு டெக்னாலஜி, ஒன்றும் பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது. ஒரு சிறிய பயிற்சியில் கூட நீங்கள் அதை கற்றுக்கலாம். அதாவது உங்களுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்திற்கு நீங்கள் கொண்டு போகுது. இப்போ நம்ம ரவிக்குமார் பேசும்போது சொன்னார், நம்முடைய டாக்டர் திருமாவளவன் அவர்களுடைய அவர் செய்த சாதனைகளை பற்றி அவர் வந்து அமைதியாக எவ்வளோ தூரம் சாதிச்சிருக்காருன்னு. இதெல்லாம் மக்கள்கிட்ட யார் கொண்டு போய் சேர்க்கறது? அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கறதுன்றது நாம் வந்து பத்திரிகைகளில் எழுதி செய்தித்தாள்களில் எழுதி கொண்டு போவதை விட ஒலி காட்சிகள் மூலம், குறிப்பாக வந்து டிஜிட்டல் ஷார்ட்ஸ், 40 செகண்டு, 90 செகண்டு, 2 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் வீடியோஸ், அந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் பண்ணி நம்ம தலைவருடைய சாதனைகளை, உங்கள் கட்சியினுடைய கொள்கைகளை, பாஜகவின் ஆபத்துக்களை, எப்படி தமிழ்நாட்டை பாஜக சர்வநாசம் செய்ய துடித்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக முதலில் உங்களுடைய சாதனைகளிலிருந்து துவங்குங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த பயிற்சி பட்டறையில் வந்து பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது ஏதோ தேர்தல் நாள் அன்று மட்டும் அல்லது வந்து வாக்கு எண்ணிக்கை கவுண்டிங் அன்னைக்கு மட்டும்னு தயவு செஞ்சு நினைத்து விடாதீர்கள். இது வந்து ஒரு, நீங்கள்லாம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அரசியல் ஊழியர்கள், தொடர்ந்து பயணப்படணும். 2024 அல்ல, 2026 நீங்கள் அதை மையமாக வைத்து பயணப்பட வேண்டும். சமூக வலைதளங்களை நீங்கள் நன்றாக கையில் எடுப்பீர்களே ஆனால் உங்களால் வந்து உங்களுடைய சக்தி பல்கி பெறுவதை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்றைய இளைய தலைமுறை காலையில் எந்திரிச்சு பல்லு தேய்க்கிறாங்களோ இல்லையோ செல்லு தேய்க்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அதை தான் நம்ம கையில் எடுக்கணும். இதை முதல் முதலில் புரிந்து கொண்ட கட்சி பாஜக, மற்ற கட்சிகள் எல்லாம் பிறகுதான் புரிந்து கொண்டன. ஆகவே நாம் அதிலும் நம்முடைய பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இப்படி தொடர்ந்து உங்களுடைய சக்தியை நீங்கள் பெருக்கிக் கொண்டே போனால் நிச்சயமாக 2024 நீங்கள் ஒரு முக்கியமான பங்களிப்பை ஆற்ற முடியும். இதன் மூலம் உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்வதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் விசைக்கா உதவி இல்லாமல் தமிழ்நாட்டில் எவரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலையை ஏற்படுத்த முடியும். அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். 4 சீட்டு 10 சீட்டுக்கு போய் மற்ற கட்சிகளிடம் கேட்கக்கூடிய நிலை மாறி நீங்கள் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். 24 மட்டும் உங்களுடைய பயணம் நின்றுவிடக்கூடாது. 26 நோக்கி உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை அதிகமாக செழுமைப்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பெல்லாம் வந்து நீங்கள் ஊடகங்களை, பாரம்பரிய ஊடகங்களை, செய்தித்தாள்களை, தொலைக்காட்சிகள் நம்ப வேண்டி இருந்தது. இன்று அப்படி இல்லை. சமூக வலைதளங்கள் இருக்கின்றன, அதில் தவறான செய்திகள் வருது, அது வேறு விஷயம். ஆனாலும் நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு அது உங்களுக்கு பெரிய அளவில் உதவும். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.